வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சற்றும் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா மூப்பட்டியை. வாங்க ஊருக்குள்ளே போவோம். மூப்பட்டி எப்படி இருக்காங்க, மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, மக்களோட பொருளாதார நிலைமை என்ன, கல்வி நிலைமை என்ன, இந்தமாரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த விஷயங்கள் சாத்தியமே கிடையாது. மறந்துடாதீங்க மக்களே. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மூப்பட்டி வந்திருக்கோம். மூப்பட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம உசிலம்பட்டியிலேருந்து பேரையூர் போகக்கூடிய ஒரு பிரதான ரோட்டில், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த அழகான ஒரு கிராமம் அமைஞ்சிருக்குங்க. வாங்க ஊருக்குள்ளே போவோம். ஊருக்குள்ளே போயிட்டு மக்களோட நிலை என்ன, இங்கே இருக்கிற மக்களோட பொருளாதாரம், கல்வி, இந்தமாரி விஷயங்களோட எப்படி தன்னோட வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க, இந்தமாரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். முதல் விஷயமாக இந்த ஊருக்கு வந்துட்டு பஸ் வசதி அப்படின்னு பார்க்கும்போது பஸ் வசதி வந்து பரவாயில்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவதாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்து தண்ணி வசதி அப்படின்னு பார்க்கும்போது தண்ணி வசதியில் கொஞ்சம் குளறுபடி இருக்குன்னாங்க, பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. மூணாவதாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ரேஷன் கடை அப்படின்னு பார்க்கும்போது இல்லைங்க, இது வந்து ஒரு 200 தலைக்கட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் தான். இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் போய் மக்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் குளம், ஏரி, கம்மாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. இவங்க வந்து கிணத்து தண்ணி யூஸ் பண்ணி இப்போ நல்லா விவசாயங்கள் பண்ணுறாங்க. தென்னை தோப்புகள் இருக்குது, சின்ன சின்ன விவசாயிகள் ஓரளவு நடந்துட்டு தாங்க இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ரோடு வசதி அப்படின்னு பார்க்கும்போது ரோடு வசதியில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரோடு நல்லா போட்டிருக்காங்க. இது வந்து மெயினாக கனெக்ட் பண்ணுறதால ரோடு வசதியில் நல்லா தான் போட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இவங்க பக்கத்தில் உசிலம்பட்டி தான் போய் அணுகணும். அங்கேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டரில் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போய் தான் மக்கள் எந்த ஒரு ஆத்திர அவசரனாலும் அணுகிறாங்க. அது போக எந்த ஒரு நல்லது கெட்டதுன்னு போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதா சொன்னாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொன்னாங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஸ்கூல் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு பசங்க போய் 5th வரைக்கும் படிக்கிறாங்க. அதுக்கு மேலே போய் படிக்கணும்னா அவங்க உசிலம்பட்டி தாங்க போகணும். உசிலம்பட்டி தான் போய் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் போய் படிக்கணும்னா ப்ரைவேட் ஸ்கூலும் அங்கங்கே இருக்குங்க. அது போக இங்கே வந்துட்டு 100% ஸ்கூலு காலேஜ் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா போகிறாங்க. ஓரளவு மக்கள் வந்து தன்னோட பிள்ளைகளை ஸ்கூலு காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸுக்கு பசங்களாம் முக்கியத்துவம் நல்லா கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கான நிர்வாகம் அந்த ஊரில் கிடையாது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு 100 நாள் வேலை அப்படின்னு பார்க்கும்போது 100 நாள் வேலை பரவாயில்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. இங்கே இருக்கிற முக்கால்வாசி மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக அமைஞ்சிட்ருக்கு, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். 100 நாள் வேலை ஓரளவு பரவாயில்லாமல் போய்கிட்டு இருக்குங்க. அடுத்தா வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் இங்கே கிடையாது. இவங்க பக்கத்தில் இருக்கிற உசிலம்பட்டி தான் அணுகணும். அது போக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கங்கே இருக்குது, ஆனால் உசிலம்பட்டி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நல்ல பெரிய ஆஸ்பத்திரி தான், மக்கள் போய் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க கஷ்டப்படுறவங்கலாம். அதுபோக வயசானவங்களுக்கு அங்கே போகிறதுக்கு உண்டான அந்த வசதி வந்து கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆத்திர அவசரம்னு போகும்போது அந்த ஒரு காட்டுக்குள்ளேருந்து வரும்போது ரொம்ப கஷ்டம்தான். ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வந்து கூட்டு போகிறதுக்குள்ளேயே ஓரளவு ரொம்ப சீரியஸான கேஸ்லாம் ரொம்ப கஷ்டம்தாங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு பிரதான கோயில்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. இங்கே எப்பப்போ திருவிழா இருக்குன்னா வைகாசி, ஆனி, மாசி மாதம்லாம் திருவிழா செம்மையாக இருக்குங்க. விநாயகர் சதுர்த்திலாம் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக போங்க. இந்த ஊர் மக்களை சந்திங்க, மக்களோட திருவிழாக்களை கொண்டாடுங்க, மக்கள்கிட்ட நல்லா பேசுங்க. மக்கள் வந்து நல்லா பேசுறதுக்கு ரொம்ப தயாராக இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது இந்த கிராமத்துக்கு போனதுக்கே. இங்கே இருக்கிற சிறப்பம்சன்றது வந்து இங்கே இருக்கிற மக்களோட பேச்சும் சரி, இங்கே இருக்கிற இயற்கை வளத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்தமாரி கிராமங்களுக்கு நம்ம போய் வாழணும்னு தோணுது, ஆனால் அங்கே இருக்கிற மக்களோட பொருளாதார நிலைமையும் கல்வி நிலைமையும் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதையும் அதெல்லாம் ரொம்ப சொல்கிறதுக்கே இல்லை, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே இருக்கிற மக்களோட கஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரம், இங்கே இருக்கிற மக்களோட பொருளாதாரத்தை இன்னும் உயர்த்தணும், தன்னோட பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், எப்படிலாம் நம்ம முன்னேறலாம், இந்தமாரி விஷயங்கள்லாம் மக்கள் வந்து முன்கூட்டியே தெரியாமல் இருக்காங்க, அன்றாட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு விழிப்புணர்வு முகாமாரி வச்சு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செமினார் மாரி கண்டக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த விஷயத்தில் நல்லா முன்னேறுவாங்க. கேட்க தயாராக இருக்காங்க, சொல்லதாங்க ஆளில்ல, நான் இந்த ஊடக வாயில் அவங்களுக்கு கொண்டு வரேன். கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த கிராமத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை போய் செய்யுங்க. ரெண்டாவதாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு கல்வி, இங்கே இருக்கிற மக்களோட கல்வி வந்து
பசங்களோட கல்வி வந்து முன்கூட்டியே அந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. எல்லா கிராமமும் அப்படி தான் இருக்குது. அங்கங்கே ஒரு இடம் ஒரு கஷ்டம்னு சேரும்போது ஒன்றா சேர்றாங்க. ஆனால் அந்த படிப்புன்னு சேரும்போது பசங்களால் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. முன்கூட்டியே ஒரு விழிப்புணர்வு முகாமாரி வச்சு அவங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது, என்னெல்லாம் படித்தா எப்படிலாம் முன்னேறலாம், இந்த உலகத்தில் நம்ம எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணலாம், எப்படி படிக்கணும், இந்தமாரி விஷயங்கள்லாம் முன்கூட்டியே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாமாரி வச்சு அவங்களுக்கும் ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணனா ரொம்ப நல்லாயிருக்குங்க. எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு போய் செய்யுங்க. மறந்துடாதீங்க மக்களே, இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம் மக்களே.